நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு அதிசய சம்பவம் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வடார்காட்டிலே மாம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர். இந்த ஊரிலே பூதானம் பெற்ற பிராமணர் ஒருவர். பூதானம்னு சொன்னால் நிலத்தை தானமாக பெறுவது, நிறைய பெரிய அளவில் நிலத்தை வந்து தானமாக பெறுவது, நூற்றுக்கணக்கான ஏக்கர்னு வச்சுப்போமே. அப்படி தானமாக பெற்ற ஒருத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதை வந்து 108 பேருக்கு பிரித்து கொடுக்குறார். அந்த 108 பேரில் ஒருத்தர் நாகேஸ்வரன் அப்படிங்கிறவர். அவருக்கும் கொஞ்சம் நிலம் கிடைக்கிறது. அந்த காலத்தில் வந்து நிலத்தை கொடுக்கறதுனா எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, பட்டயம், செப்பு பட்டயத்தில் எழுதி முத்திரை வைத்து கொடுத்து விடுவார்கள். அது எந்த காலத்திலும் அழியாது. இன்றைக்கி நமக்கு வந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இருக்குது, பத்திரம் வாங்கணும், அதில் எழுதணும், ரெஜிஸ்ட்ரார் கையெழுத்து போடணும், சாட்சி கையெழுத்து போடணும், ஃபோட்டோ ஒட்டணும். இப்படி இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வேறு. அன்றைக்கு அந்த காலத்தில் பட்டயம்தான். இது என் இடங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பட்டயத்தை எடுத்து காமிச்சா முடிஞ்சு போச்சு. அந்த பட்டயத்தில் 4 எல்லைகள் கூறப்பட்டிருக்கும். இந்த இடத்துல, இந்த ஊர், இந்த பக்கத்தில், இந்த பக்கத்தில், கிழக்கில் இது, மேற்கில் இது, வடக்கில் இது, இத்தனை அடி, இத்தனை நீளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு போட்டு இது இன்னாருக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு, அதில் வந்து ஒரு உரிய அதிகாரியினுடைய முத்திரை வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். முத்திரைங்கிறது என்ன அப்படின்னாக்கா, மயில கிடையாது. அந்த முத்திரை கூட அழுத்தமாக, இப்போ ரூபாயெல்லாம் முத்திரை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அழுத்தமாக முத்திரை பொதிச்சு கொடுத்துருவோம். அப்படி ஒரு பட்டயம் வந்து இந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிற இந்த பக்தர் வீட்டில் இருக்குது. அந்த எழுத்துக்களும் அந்த முத்திரைகளும் அவருக்கு புரியலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பெரியவரை பார்க்குறதுக்கு வர்றார். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் வந்து அவர்கள் குடும்பத்தவர்களெல்லாம் ரொம்ப போற்றி வணங்கின ஒரு குரு வந்து மகா பெரியவர். தங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் அல்லது ஏதாவது ஒன்று நேரும் பொழுது பெரியவர்கிட்ட அவர்கள் வருவார்கள். இன்னொரு தொடர்பும் உண்டு. பெரியவர் வந்து சன்னியாசத்துக்கு வருவதற்கு முன்பு அவர் விழுப்புரத்தில் வாழ்ந்த பொழுது, அப்போ அந்த தெருவில் எத்தனையோ பேர் குடியிருக்கா, அதில் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து தங்களுடைய எல்லா பேர்லேயும் நாகராஜன் அப்படின்னு, ஆண் பிறந்தால் நாகேஸ்வரன் நாகராஜன் பேர் வச்சுக்கிறதும், பெண் வந்து நாகேஸ்வரின்னு பேர் வச்சுக்கிறதும் அந்த குடும்பத்து வழக்கம். அதே போல் அவர்களை காரணத்தை கொண்டும் தாழம்பூ மட்டும் தரிக்க மாட்டார்கள். இது அந்த குடும்பத்து வழக்கம். இதெல்லாம் பெரியவருக்கு தெரியும். இந்த நிலையில் தான் அந்த பட்டயம் இருக்கிறதல்லவா, அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பெரியவரை பார்ப்பதற்கு அந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறவர் வரார். வந்து என்னென்னு தெரியல பெரியவா, இந்த பட்டயம் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கிறது, நீங்கள் தான் இதை பார்த்துட்டு என்னென்னு சொல்லணும் என்று சொல்லி பெரியவர்கிட்ட கொடுக்கும் பொழுது, பெரியவர் அதை பார்த்து விட்டு அவர் சொல்கிறார், இந்த பட்டயம் உங்களுக்கு நிலம் தானமாக தந்ததற்கான சான்று. இன்றைக்கி அந்த இடம் இருக்கா, பத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் இன்னொரு தகவல் சொல்கிறார், உனக்கு இந்த பூர்வ உன்னுடைய முன்னோர்களுடைய தொடர்பினாலே உனக்கு வந்து இடம் கிடச்சிருக்கு, அதுக்கான சான்று தான் இது. உன்னுடைய முன்னோர்கள் பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். ஓரளவு தெரியும் அப்படின்னும் பொழுது அப்போ சொல்கிறார், உன்னுடைய குடும்பம் இருக்கிறதே, உன்னுடைய முன்னோர்கள் இருக்கிறார்களே, நாகவம்சத்தவர்கள். புராணத்தில் காசியப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷியினுடைய மனைவி கத்ரு, இவள் வந்து நாகவம்சத்தைச் சேர்ந்தவள். இவர்களுடைய வழியில் பிறந்தவர்கள், கத்ருவினுடைய வயிற்றில் பிறந்த பெண்கள், அந்த பெண்களுக்கு பிறந்த பெண்களுக்கு பிறந்த பெண்களுக்கு பிறந்தாங்கிற அந்த வம்ச தொடர்ச்சியில் வந்தவர்கள் இவர்கள். அதாவது நாகவம்சத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது பாம்பு சம்பந்தம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்துடுறது. அப்போ அதை சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் பாம்பே குழந்தையாக வந்து பிறந்த ஒரு சம்பவம் உண்டு, தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். கேட்டுட்டு அதை பற்றி ஒரு கருத்தும் சொல்கிறார், முதல் முதலாக எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்த பொழுது நானும் இந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வாழ்கின்ற ஒருவன் தானே, அதனால் மனிதனுக்கு எங்கேயாவது பாம்பு பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சந்தேகமும் கூட ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் புராணங்களை நான் நம்புபவன், அதை எதிர்க்கிறவன் கிடையாது.
அவைகள் வந்து காரணங்களோடு இருப்பது அப்படின்னு நான் நினைக்கிறவன். அவைகளுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய வாழ்க்கை சூழலுக்கு நம்ப முடியாததாக அது நமக்கு தோன்றலாம், ஆனால் நான் அவைகளை பூர்ணமாக நம்புகிறவன். ஆகையினால நான் அந்த விஷயத்தை நம்பினாலும் கூட இந்த காலத்தினுடைய தாக்கம் காரணமாக ஒரு சின்ன கேள்வி, அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி அப்படி வந்துருத்துனாலே எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் நான் அப்படி சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தோதாக 1960களில் நாக்பூர் அப்படிங்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு ஊரில் ஒருத்தருக்கு பாம்பு குழந்தை பிறந்து அதை பற்றி பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்தது. நான் இப்படி நினைத்த தருணத்திலேயே மறுநாள்லேயே பேப்பரில் அதை பார்த்த உடனே, இந்த காலத்தில் இப்பொழுதும் கூட இதை போல் நடக்கும் பொழுது அந்த காலத்தில் அப்படின்றதுக்காக நான் சந்தேகப்பட்டது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்கள் முன்னோர்கள் அதாவது ஒரு 300-350 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களில் ஒரு பெண்மணிக்கு பாம்பு குழந்தை பிறந்துருத்து. எல்லோரும் வந்து குழந்தை பிறந்த உடனே அதை பார்க்க வந்தவர்கள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். குறிப்பாக பிரசவம் பார்த்த தாதி அப்படியே நடுங்கி போயிட்டார். ஆனால் தாயால் வந்து தான் பெற்ற அந்த குழந்தையை வந்து தூக்கி போட முடியுமா? அதனால் தாய் வந்து கைவிடலை. அந்த பாம்பு குழந்தைக்கு பால் கொடுக்குறா. பாம்பு குழந்தை அப்படின்னு சொன்னால் கை கால் இல்லாமல் முழுக்குன்னு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பாம்பு போலவே தான் இருந்தது, நெளிந்து கொண்டு வந்தது. அதுக்கு அவள் பால் கொடுக்குறா. பால் கொடுத்து அந்த குழந்தையும் தனக்குண்டான குணத்தோடு பாலை சாப்பிட்டுட்டு அப்படியே நெளிஞ்சுட்டு போய் இருட்டு கண்ட இடத்துல சுருண்டு படுத்து விடும். இப்படி கொஞ்ச நாள் அது இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த அம்மா ஊருக்கு போக வேண்டி வந்தது. ஐயோ, குழந்தையை விட்டுட்டு போகிறோமே, பால் கொடுக்கணுமே, வேலைக்கு தப்பாகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு சரியாக கண் தெரியாது. கொஞ்ச நாள் ஆகிட்ட காரணத்தினால குழந்தைக்கு இப்போ நாமெல்லாம் ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுக்குறோம், பாம்புக்கு எப்படி கொடுக்குறது? தரையோடு தரையாக கல்லூரல் இருந்தது. அந்த கல்லூரல் குழி இருக்கு இல்லையா, அதில் பாலை காய்ச்சி கொண்டு வந்து விட்டுட்டாக்கா அந்த குழந்தை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அது பாட்டும் போயிடும். பாட்டியை கூப்பிட்டு என்ன சொன்னான்னாக்கா, இந்த மாதிரி தவறாமல் பாலை காய்ச்சி அந்த குழியில் விட்டுருங்கோ, குழந்தை வந்து சாப்பிட்டுடும், பசி பட்டினி போட்டுற வேண்டாம், நான் வந்துடுறேன் சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போகிறா. பாட்டியை வந்து காத்தால் காய்ச்சி பாலை விடுறதுக்கு மறந்துட்டா முதுமை காரணமாக. 12:00 அவளுக்கு ஞாபகம் வருது. ஐயோன்னு சொல்லிட்டு உடனே மடமடான்னு பாலை காய்ச்சி அந்த குழியில் கொண்டு வந்து விட்டுடுறா. ஆனால் பால் குடிக்க வந்த அந்த பாம்பு இருக்க குழியில் பால் இல்லாத நிலையில் சுருண்டு அது குழிக்குள்ளேயே படுத்திருந்தது. பாட்டி கொதிக்க கொதிக்க பாலை காய்ச்சி கொண்டு வந்து அந்த குழிக்குள்ளே விடவும் அந்த பாம்பு குழந்தை துடிதுடித்து செத்து போய் அதில் அப்படியே மிதந்தது. சாயங்காலம் அம்மா வந்து பார்த்துட்டு அப்படியே பதச்சு போனா. அன்றைக்கி ராத்திரி சொப்பனத்தில் அந்த குழந்தை வந்து சொன்னது, விட்டக்குறை தொட்டக்குறையாக நான் வந்து பிறந்தேன், எனக்கு இப்படி ஆகணுங்கிறது என்னோடய விதி, முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இந்த பாவம் இந்த வீட்டில் நடந்து விட்டதன் காரணமாக, தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் கண்ணாடி பாத்திரம் எப்படி உடையுமோ அப்படித்தான் இந்த விஷயமும். அதனால் இந்த தருணத்தில் இதுக்கு பரிகாரமாக எல்லோரும் என்னுடைய நாகராஜன் நாக என்கின்ற பெயரை வைத்துக்கொள்ளுங்கள். எனக்கு ரொம்ப பிடித்த தாழம்பூவை யாரும் அணியாமல் அதை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு அது சொப்பனத்தில் வந்து சொன்னதிலிருந்து உங்கள் குடும்பத்தவர்கள் பெயரில் நாகராஜன் நாகேஸ்வரன் நாக என்கின்ற பெயரை சேர்த்து கொண்டார்கள். தாழம்பூவும் தரிப்பதில்லை. இதுதான் உங்கள் குடும்பத்து அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு எடுத்து சொல்கிறார். இதை கேட்டுட்டு எல்லாருக்கும் ஒரே சிலிர்ப்பு. பெரியவர் வந்து இது ரொம்ப விஸ்தாரமாக ரொம்ப அழகாக சொன்னார். நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கி சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையில் தான் இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள், எத்தனை விதமான சிந்தனைகள் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.